எவ்வளோ பேர் எவ்வளோ படங்கள் பார்க்குறோம், ஆனால் அந்த படத்தெல்லாம் முதல் பார்க்குறது யார் அப்படின்னா இவங்க தான். ஸோ ஓபன் பண்ணால் வந்து இந்த முறை வந்து டெக்னீஷியன்ஸில் வந்து சினிமாடோகிராஃபர்ஸ் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த ரவுண்டு டேபிளில் ஒரு பாதி ரவுண்ட் இங்கே இருக்குது, மீதி ரவுண்டு அடுத்த எபிசோடில் கொடுப்போம். மிஸ்டர் தினேஷ் கிருஷ்ணன் மற்றும் நம்ம கேஎம்பி, எப்படி எல்லாரும் பாசமாக சொல்லுவாங்க, மிஸ்டர் கே எம் பாஸ்கரன், ஸோ ரெண்டு பேருமே வந்து பேச வைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். பொதுவாக டெக்னீஷியன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்டேயிங் அவே, அதில் சில பேர் வந்து தே ப்ரிஃபர் டாக்கிங், சில பேர் தி லெட் த ஒர்க் டாக். ஸோ அந்த விதத்தில் வந்து தன்னோட சிறு வயதுலேருந்தே கேமராவை பிடிச்சி ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே மிகப்பெரிய வெற்றி படங்கள் பண்ணி, பொதுவாக சினிமாடோகிராஃபர்ஸ் நிறைய டைம் எடுத்து ஒரு 35-40 வயசில் தான் கெரியரே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 14 படம் பண்ண எங்கள் அண்ணன் மிஸ்டர் டிகே அவர்கள் இருக்கார். கேஎம்பி சார் வந்து, சார் எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ ஆர்ஜிவி மாதிரி ஒரு கேஎம்பி எப்படின்னா, ஒரு ஏகப்பட்ட ஹேண்ட் ஹெல்டு ரிக்கு அது இதுன்னு 10ன்றதுக்குள்ளே ஆஃபர் பண்ண வெரைட்டி. வல்லினம் மூலமாக அவர் கொடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் எடிட்டிங் அவார்டு வாங்கிச்சதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து சமீபத்தில் கிடச்ச ஒரு ஹிட் ஃபிலிம் தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், அந்த கொள்ளையடித்த கண்கள் இவர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரெண்டு பேரும் வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நான் திடீர்னு ரொம்ப அப்படியே பிளஷர் கௌதமன் படத்தில் வர மாதிரிலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. முத முத கேள்வி ஒன்று என்னென்னா, இது வந்து கொஞ்சம் பயில் பண்ணுறாங்கண்ணா, அது மாதிரி நினச்சிடாதீங்க. சினிமாடோகிராஃபர்ஸ்குள்ளே இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டி இருக்கும். சினிமாடோகிராஃபர்ஸ்க்கு யூனிட்டி இருக்கா? அதாவது ஒரு சினிமாடோகிராஃபர் இன்னொரு சினிமாடோகிராஃபரை அவுட்ரீட்டாக பாராட்டி நான் பார்த்தது இல்லை. உங்களுக்குள்ளே ஆஃப் ஷோராக நிறைய யூனோ, நான் இந்த கேள்வியை கேட்டு நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணுறது தான் நான் கேட்குறேன். ஸோ யூனிட்டி இருக்கா சினிமாடோகிராஃபர்ஸ்குள்ளே? ஆப்வியஸ்லி இருக்குது, கண்டிப்பாக தெரியாது. இப்போ லைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா வந்து யாரும் வந்திருக்கவே மாட்டாங்க, அங்கே வந்து பாராட்டி தெரிஞ்சுக்கிறது. பட் லைக் கால் பண்ணிப்போம், இப்போ பாஸ்கருக்கு அவருக்கு வந்து அவரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லியிருக்கேன் விஷயஸ்லாம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் டைம்ல இருக்கிற ஒரு கூட இருக்க ஒர்க் பண்ற கேமராவனே நம்ம வந்து பாராட்டுறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்கன்றது பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் நமக்கு, அது இருக்குதான். இப்போ ரெண்டு பேருமே வந்து தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கீங்க. இப்போ நிறைய பசங்க வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, யூஜி பண்ணால் தான் அங்கே படிக்க முடியும், 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கலன்னா சீட்டு கிடைக்காது, மொத்தமே 12 சீட்டு தான். ஸோ இன்வேரியபிளி இன்னைக்கு கிடைச்ச காம்பினேஷன் இஸ் போத் ஆஃப் யூ ஃப்ரம் தி இன்ஸ்டியூட். ஸோ வாட் இட் டேக்ஸ் ஃபார் அ சினிமாடோகிராஃபி படிக்கணும்னு நினைக்கிற ஒரு என்தூசியாஸ்டுக்கு தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்குள்ளே போவது எப்படி? சினிமாடோகிராஃபி ஆகணும்னா இட்ஸ் ஒன்லி த விஷன் அபவுட் லைக் ஃபோட்டோகிராஃபி லைட்டு அதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஓகே ஃபோட்டோகிராஃபி படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணால் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் வி கேன் கோ இன் டு ஃபிலிம் இன்ஸ்டியூட். அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா, ஒரு 12 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு, ஆமாம் ஆப்வியஸ்லி 14 சீட்ஸ் இருக்கும், அதில் ஒன்று வந்து லைக் அதர் ஸ்டேட்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று போயிடும். ஸோ 13 சீட்ஸில் வந்து நம்ம எல்லாரும் போட்டி போடணும். அதில் கோட்டால் தான் சூப்பர் ஸ்டார் உள்ள வந்திருக்காருல்ல இப்போ. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் டைத்தில் எப்படி அட்மிஷன் எப்படி இருந்துச்சு? ஓபோசிட் இல்லை, என் டைம்லேயும் எனக்கும் புதுசு தான். ஃபஸ்ட்டு நான் அப்ளிகேஷன் போடும்போதே எனக்கு தெரியாது, நான் போடும்போது சொன்னாங்க பெரிய ரெக்கமெண்டேஷன் இருக்கா, எம்எல்ஏ எம்பிஸ் இல்லை பெரிய லெவல் இது இருக்கா அப்படின்னாங்க. எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு லோக்கல் கவுன்சிலர் கூட தெரியாது அப்படின்ற மாதிரி போனேன். அப்போ வேஸ்ட் பண்ணாதீங்க தம்பி, அப்ளிகேஷன் காசுலாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி உள்ள ஒரு இது இருந்துச்சு, பட் சம்திங் ஸ்பார்க் மீ, இல்லை இது இதுதான் உன்னோட இடம் போடு அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் போட்டோம். பட் கால் ஃபார் வந்துச்சு, இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஓகேன்ட்டாங்க, எனக்கு அதே பெரிய ஷாக் தான். ஸோ அப்போது டிசைட் ஆன விஷயம் தான், ஓகே இதுதான் நம்ம ஸ்பேஸு. அப்போது இந்த அனலாக் டைமில், ஸோ உங்களோட ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்துச்சு அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருந்த ப்ரொஃபைல்? நான் வந்து இன்ஸ்டியூட்டில் செய்கிற போது வந்து ஃபோட்டோகிராஃபியாக என்கிட்ட, எனக்கு ஃபோட்டோகிராஃபி அப்போ தான் இன்ஸ்டியூட்டில் போய் தான் தெரியும், பட் ரசிக்க தெரியும். அப்போ வந்து இந்த மாதிரி கேவி ஆனந்த் சாரோட ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும், ஃபஸ்ட்டு டிஐடு சாங்லாம் அப்போ தான் வந்து அந்த டைமில். ஸோ அப்ளை பண்ண டைமில் வந்து அதெல்லாம் இப்போ பார்த்து ஃபேசினேட், அது இல்லாமல் சின்ன வயசில் பார்த்த படங்கள். ஸோ விஷுவலி இது சம்திங் சினிமாடோகிராஃபர்ஸுங்கிறவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஃபில்ம் மேக்கிங்கில் அப்படின்னு சொல்லி அப்படி போனது தான். ஸோ ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த ஃபில்ம் மேக்கிங், ஃபிலிம்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, 70mm 35mm அதெல்லாம் படிச்சுட்டு போய் 16mm பற்றி. ஸோ இன்டர்வியூவில் வந்து பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் அது நிறையா ஜூம் சிஸ்டம்லாம் கேட்பாங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து என்னோடய நெய்பர்ஸ் ரெண்டு பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. என்ன எப்படின்னா, நான் ஒரு
ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது வந்து இந்த ஜோன் சிஸ்டம்க்கு கிரே கார்டுனு ஒரு விஷயம் இருக்கும். அதை வச்சு நான் நிறையா டெஸ்ட் பண்ணி அப்போ தெரியல எனக்கு ஆக்சுவலாக 10 ஃபோட்டோ லைக் 20-30 பிக்சர்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 10 ஜோன்னா 1 to 10 வரையும் இருக்கும். அது ஃபுல்லாத்தையும் எடுக்கணும். அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸே மாறிடும். நான் ஒரு வாட்டி காமிச்சாங்க இந்த ஃபிலிம் ஸ்டூடியோ சேர்ந்தப்போ அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப ஃபஸ்ட் பிக்சரில் ஒரு மாதிரி இருக்கும், 10th பிக்சரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது தெரியாமையே அப்பப்போ அந்த கேமராஸ் இந்த மாதிரியே அப்படியே சைல்ட்ஹுட்லேருந்தே அப்பப்போ என்னோடய விஷன்லேயே இருந்திருக்கு. ஸோ இட் அப்ளை. ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், இந்த இன்ஸ்டியூட்னா மறக்க முடியாத ஒரு நம்பர் வந்து மிஸ்டர் ஜிபி கிருஷ்ணா. கண்டிப்பாக அவரை பற்றி பதிவுகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஆன்லைனில். அவர் இப்போ ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் கூட வந்து சினிமாவில் பெருசாக மென்ஷன் பண்ணப்படலன்னு சொல்லி ஒரு லிஸ்டிக்கல் வீடியோவில் அவரை பற்றி ஒரு மென்ஷன் கொடுத்துருந்தோம். அவரை பற்றி தயவு செஞ்சு ரெண்டு பேரும். ஜிபி கிருஷ்ணா சார் வந்து ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அந்த டைமில் இருந்ததில். ஸோ அவரோட கிளாஸ்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாரும் போயிடுவோம். அதெல்லாம் சம்டைம்ஸ் அவர் கொஞ்சம் ஹார்ட்டடாக இருப்பார் சார், திடீர்னு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் நாங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸில் போய் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் காலேஜ் டைம்லே சரி அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் எடுத்த லைக் ஃபியூ கிளாஸஸ்னாலும் அது வந்து சாலிடாக இருக்கும். தினேஷ் சொல்கிற மாதிரி தான், அவர் கிளாஸ்னால் அவன் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. யாராக இருந்தாலும் அவர் வேண்டான்னு சொன்னால் கூட நாங்களாக போய் கூட்டிகிட்டு வந்து கிளாஸ் எடுங்க, ஃப்ரீ டைம் ஏதாவது கிடைச்சா கூட அவரோட கிளாஸ் மட்டும் கேட்போம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யூ வில் ஸ்பெண்ட் டைம், அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சில விஷயங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுப்பார். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டே எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் தான் இருந்துச்சு. தினேஷ் சர்மா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் இன் ஃபிலிம் இன்ஸ்டியூட். உங்கள் உருநதருக்கே அவர் தான் எங்கள் குரு. அவர் உருவாக்குன ஆட்கள் ஜீவா, விஜய் மில்டன், ஆர் டி ராஜசேகர் எல்லாருமே அவரோட ஆக்சுவலி இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பிசி சார். ஆமாம், நிறைய பண்ணியிருக்காருல்ல அசோசியேட்டா. அவரோட தசரதன் ஃபிலிம்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அதில் லைக் அந்த படம் டெலிவிஷனில் நாட் லைக் ஈவன் பிஃபோர் சினிமா டிஎஃப் டெக் பார்க்குறப்போ இந்த படம் டார்க்காவும் இருக்கு. அமரன் கூட அவர் தான் நினைக்கிறேன். கேளடி கண்மணி அது ஒரு அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுச்சு எனக்கு சின்ன வயசுல. படம் பார்த்து டிவியில பார்க்கும்போது யாருன்னெல்லாம் தெரியாது அப்போ, சம்திங் அப்போ பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் பிசி ஸ்ரீராம் தான் அப்படின்னு தான் நினச்சிக்குவோம். ஸோ அப்புறம் உள்ள கங்கைபுரம் போட்ட பாட்டு நம்ம இளையராஜா பாட்டு நாச்சு பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அப்போ பார்த்தா இது ஜிபி நாயகன்லாம் அவர் தான் அசோசியேட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் அண்ட் இயர்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வே. இல்லை இதில் மௌனராகனெலாம் அந்த பர்டிகுலர் சாங் இருக்கும்ல க்ளவுட்ஸ் மூன் அந்த ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் வந்து இவங்க பியூட்டி ஷாட்ஸ் இல்லை அது மோர் தென் லைக் காம்பசிட்டிங் மாதிரி லைவ் விஎஃப்எக்ஸ் காம்பசிட்டிங் மாதிரி லைவ் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பின்னாடி மிரர்ஸ் அதில் ரிஃப்ளெக்ஷனில் ஒன்று பண்ணுவோம். ஸோ லேயர்ஸில் ஒர்க் பண்ணுறது அப்போவே அது லைக் அது அவர் ரொம்ப வித்தியாசமாக திட்டுவார். அதை பற்றி சொல்லுங்கள். என்ன வந்து அவர் பேசிக்கலி என்ன சொல்லுவார்னா, நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த வெளியில் காம்பவுண்டு வெளியில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே ஒரு டீ மாஸ்டர் ஒருத்தர் இருக்கான், அவனை உன் கண்ணு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு கேமரா ஒர்க் சொல்லி கொடுத்து உன்னோட பெட்டராக பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. அது உங்களுக்கு முந்தின செட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பாப்புலரான யூசேஜ் அது. அண்ட் அதை அவர் செஞ்சும் காட்டியிருக்காராம். மனோஜ் பரமஹம்சா செட்டுலாம் வந்து தாறு மாறா திட்டு வாங்கியிருக்காங்க அவர்கிட்ட. திட்டுனா என்ன, அது ஒரு ஒரு நம்ம ஒரு கமல் மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு வைப்ல இருப்பார் அவர். ஐ திங்க் என்னைக்குமே நியாயம் இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்து லட்ச லட்சமா ரூபா கொடுத்து டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் சொல்லி கோர்ஸ் எல்லாம் படிச்சு எங்களே ஏமாத்திக்கிறோம். இன்ஸ்டியூட் பசங்கனாலே அது ஒரு தனி கெத்து தான். ஸோ அந்த விதத்தில் வந்து அப்படியா, ஐ திங்க் ஆமாம், ஐ திங்க் யூ கெட் டு விட்னஸ் ரியல் சினிமான்னு நினைக்கிறேன். மோர் எனி இன்ஸ்டியூட் யூ கோ அண்ட் லேர்ன் சினிமாடோகிராஃபி, ஐ திங்க் யூ கேஸ் வில் ஹாவ் அன் அப்பர். இப்போ நீங்கள் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேருமே ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, ஃபிலிமையும் டிஜிட்டலையும் வந்து சின்னதாக ஒரு ஒரு கம்பேரிசன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் இது இதெல்லாம் எனக்கு இதில் பிடிக்கும் ஒரு மேட்ச் தான் ஃபாலோவிங் மாதிரி சொல்லுங்கள். டிஜிட்டலில் வந்து லைக் இந்த கிராங்கிங் விஷயம் இருக்குல்ல ஸ்டாக்ஸ், பயப்படவே தேவையில்லை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது ஒன்று. பட் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த ஃபிலிம் அந்த இப்போ ஃபோக்கல் பிளேனில் அந்த ஃபிலிம் ஓடுறதுனால ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரதுனால ஒரு சின்ன டிஃபோக்கஸ் ஆகுறது, லென்ஸோட அபரேஷன்ஸ்னால ஒரு ஃபீல், அது அதுதான் நம்மளோட நாஸ்டாலஜிக் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு இல்லை, அது வந்து டிஜிட்டலில் மிஸ் ஆகுது. வி ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிங் இட் இன் த போஸ்ட் அப்படி இருக்குது இப்போது. ஸோ பட் ஃபிலிம்னாலே அது ஒரு த்ரில் தான் ஆக்சுவலாக, ஈவன் பை ஆமாம் அது டெவலப்பிங் திருப்பி பார்க்கும் போது அது கண்டிப்பாக இருக்குது. இப்போ டிஜிட்டல் வந்து பிகினிங் ஆஃப் த டிஜிட்டல் வந்து கொஞ்சம் ஃபிலிமுக்கு மேட்ச் பண்ணுற அந்த ஒரு இது ஃபாலோ இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டிஜிட்டல் ஒரு ஃபீல்டு ஆகிடுச்சு, ஃபிலிம் வேறு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இதுவும் அதுவும் பற்றி கம்பேர் பண்ண முடியாதுன்னு தான் என்னோட ஐடியா. இப்போ உங்களுக்கு நேக்கட் ஹியூமன் நேக்கு பெருசாக தெரியாது, நீங்கள் வந்து ரஃபாக பார்க்குறீங்க, வேறு வேறு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேறு வேறு ரெசல்யூஷனில் பார்க்குறீங்க. ஃபிலிமுக்கான அந்த டெப்த்து அந்த டெக்ஸ்டர் அந்த டெம்பரேச்சர் வந்து டிஜிட்டலால் கொடுக்கவே முடியாதா? அச்சீவ் பண்ணலாம், தட் இஸ் வாட் யூஆர் ஆல்சோ ட்ரைங். பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ்னால ஓவரால் அந்த
எக்ஸ்போஷர் ஈவனாக இருக்குது. இந்த அபரேஷன் இப்போ பழைய அனமாஃபிக் லென்சஸ் எடுத்தால் இப்போ நமக்கு எட்ஜஸ் சாஃப்ட் அடிக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அது ஒரு ஃபீல் வர்றது வந்து டிஜிட்டலில் ரொம்ப கிளியராக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குங்கிறதுனால அதை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு போஸ்டில் கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ணுறோம் நம்ம. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது வந்து ஃபில்ம் வந்து எக்ஸ்போஸ் ஆகி நம்ம தியேட்டரில் பார்க்குற வரைக்கும் யாருக்குமே பெருசாக தெரியாது, அதில் ஒரு மேஜிக் இருக்கும், பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்க என்னன்னே தெரியாது. அண்ட் ஆல்சோ ஃபிலிம்ல வரப்போ ஒரு டிசிப்ளின், டிசிப்ளின் கரெக்டா ஷூட் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு ஷாட் சன்ரைஸ் ஷாட்ல கேமரா வச்சே ஆகணும், வச்சே ஆகணும். மெயின் திங் வந்து அப்போ வந்து கேமராமேனுக்கு ஈக்குவலண்டா அந்த கேமரா ஆப்ரேட்டர் இருக்காங்களே அவருக்கு வந்து அந்த மரியாதை இருக்கும். ஏன்னா அப்படின்னாருனா ஓடிடும் அவரை பொறுத்து தான் ஸ்டாக் வந்து எவ்வளோ வாங்குறது வாங்காது இருக்கு. ஒரு ஒரு செகண்ட் விட்டார்னா தேவலாம ஃபீட் ஓடிடும். ஸோ அது டிபெண்ட்ஸ் முதலாக ஃபீட்ல தான் சிபிஎஸ்இ ரன் டைம்ல இருக்கு. அவருக்கு வந்து ஒரு பெரிய கெத்து இருக்கும், கேமரா கிட்டே போக முடியாது, அவரு அவர் சொல்றதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன இதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிலிம்ல வந்து லேப்ல பார்த்து தியேட்டர்ல பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரியாது, ஆல்மோஸ்ட் கேமராமேன் டிசைட் பண்ணி தான் வெளியே வருது. இப்போ அப்படி இல்லை, ஆன் ஸ்பாட்டே நம்ம லுக் டேபிள் போட்டுறோம் எல்லாமே. ஆல்மோஸ்ட் உட்காந்துருப்பாரு கையோட ஸ்பாட் எடிட்டு அப்பயே டீசர் ட்ரெய்லர் ரேஞ்சில். ஸோ இதில் போத் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அது ஒரு அது வேற கைண்ட் ஆஃப் இது. இது ஒரு நாட் ராங், தனி ஒருவனுக்கு அப்புறம் ஃபிலிம் அட்டம் பண்ணல தமிழ் சினிமாவில். ஐ திங்க் தனி ஒருவனுக்கு அப்புறம் இப்போ நீங்க ரத்ன வேலையில் அந்த ரத்னமே நீங்க தான்ற லெவலில் அவரோட ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்து நீங்க தான். இப்போ சார் வந்து விஜய் மில்டனோட ஸ்கூல், நீங்க வந்து ராண்டி ஸ்கூல். ஸோ இந்த சினிமாடோகிராஃபர்ஸ்ல நிறைய ஸ்கூல் இருக்குல்ல, பிசி ஸ்கூல், சந்தோஷ் சிவன் ஸ்கூல்ல கேட்டு தெரிஞ்சது இல்லைங்க. ஐ திங்க் சி நான் இல்லை ஆப்வியஸ்லி அதை பற்றி அசஸ் பண்ண போறப்ப லைக் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்ச உடனே எந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ஹவு டிட் தட் ராண்டி திங் ஹேப்பன்? ராண்டி சாரோடது வந்து லைக் ஒரு பிளஸிங் இன் டிஸ்கஸ் அந்த மாதிரி தான். எப்படின்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் தேர்ட் இயர் முடிச்சுட்டு நான் பெரியாரோட பிடிஎஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பிடிஎஸ்லாம் எப்பயாவது தான் நடக்கும். ஷூட் பண்ணிட்டுருக்கும் போது அப்போது சூர்யா சார், சிவகுமார் சார் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காலேஜில் எவ்ரி தேர்ஸ்டே ஃபிலிம் போட்டு அதுக்கான அப்ரிசியேஷன்லாம் நடக்கும். அங்கே வந்து அப்போ சூர்யா சாரோட படம் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போது அதில் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் ஒரு டிரெக்ஷன் ஸ்டூடெண்ட், ஒரு சினிமாடகிராஃபி ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் வந்து எடுத்து லைக் வீல் அலோதன் டு அசிஸ்ட் இந்த ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ சொன்னார். அப்போ நான் இன்டர்வியூ எடுக்கும் போது ஓகே வைரண்டி காமன் ஒர்க் அப்படின்னா அப்போ தான் ஆரம்பம் ஆயிரும் ராண்டி சார் கிட்ட அப்சர்வர்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்சர்வர்னா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரைட் ஃப்ரம் த டே ஒன் ஐ ஸ்டார்டட் போய் தருமாக்கள் பிடிக்கிறது அசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சார் ராண்டி சாரோட என்னோடய ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அப்புறம் ஆஃப்டர் செவன் டேஸ் ஓகே நீ அசிஸ்டண்டா டீம்ல வந்துரு டீம்ல வந்துருந்தாரு. ஆமா ராண்டி சார் இஸ் லைக் ஹைலி லைக் எப்படின்னா கிரியேட்டிவா நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்மளோட இன்புட்ஸ் எடுத்துக்கிற ஒரு குருவா இருந்ததால நான் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் சோ ஈஸிலி. சீக்கிரமாவே கொஞ்சம் லேர்ன் பண்ண முடிஞ்சது. ஐ திங்க் அதுல டபுள் ஆக்சன் வேற. சோ ஆமா ஸ்டேஜிங்ல நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்க, நிறைய ஹேண்ட் ஹெல்ட். அந்த அந்த ஃபிலிமே ஒரு பயங்கர ஒரு அந்த படத்துக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த மாதிரியான ஒரு ஏஸ்தட்டிக்ஸில் அந்த ஃபிலிம் வந்தது. அந்த படம் வந்து ரேண்டமாக கிராங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த படத்தோட அதில் மோஷன் கண்ட்ரோல் ஃபஸ்ட் ஃபிலிம்லேயே எனக்கு அந்த மோஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ சூர்யா சாரோட டெடிகேஷன் லைக் மேக்கப் அண்ட் ஆல் ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் அப்போவே ஆமாம் சங்கர் சாரோட படங்களில் இருந்ததுலாம் இதில் அவங்களுக்கு வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பட்ஜெட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த இப்போ நிறைய இப்போ இவங்களை கூட்டு போய் நீங்க டாப் லைட்ல படம் எடுங்கன்னா இந்த ஸ்கூல் பண்ணும், எங்க வேணா போங்க என்ன வேணா பண்ணுங்க. இப்ப பத்துன்றதுக்குள்ள பார்த்தாலே அது படம் வந்து ஒரு கார் நாபுக்கு போகுது அங்க போகுது இங்க போகுது சார். ஸோ இப்போ உங்களோட ஸ்கூல்ல வந்து ஐ திங்க் யூ லேர்ன் மோர் ஆஃப் காஸ்ட் எஃபெக்டிவ் சினிமாடோகிராஃபி அப்படின்னு சொல்லலாமா? ஜஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஹவு இல்லை காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றல டிப் வாட் த ஸ்கிரிப்ட் நீட்ஸ் அதுக்கு வந்து அவரோட அடாப்டபிலிட்டி வந்து ரொம்ப இருக்கும். டிமாண்டிங் அதிகமாக இருக்காது அவர் சைட்லேருந்து. ஐ மீன் கொஞ்சம் படத்தை வந்து கொஞ்சம் கிளாமரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட். வழக்கெண்ணிலலாம் வந்து வழக்கெண்ணு ஸ்கூல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் ஸ்கிரிப்டை மூவ் பண்ணுற ஒரு கேமராமேனாக தான் அவர் இருப்பார். அவரும் ஒரு டேரக்டர்னால அந்த ஒரு பேட்டர்னாக அவர் சூஸ் பண்ணி அப்படி போயிட்டு இருந்தார். அது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. ஒன்றுமே இல்லைனாலும் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி அதில் பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்க முடியும், இல்லை எல்லாமே கொடுத்தாலும் எப்படி அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு பத்துன்றதுக்குள்ளைக்கு அதில் ஒரு இது சேலஞ்சாக இருந்தது. ஸோ மில்டன் சார்ட்டருக்கு இருந்த விஷயம் அதுதான், அவர்கிட்ட எல்லாமே கற்றுக்க முடிஞ்சுது.
கேமரா மட்டும் அவரே டைரக்டர் வேறு டைரக்ஷன் கற்றுக்கலாம் கேமரா கற்றுக்கலாம் சவுண்டு எடிட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர்கிட்ட கற்றுலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார் உள்ளே. ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நீங்கள் அவங்க ஆஃபீஸ் போயிருக்கீங்களான்னு தெரியல. அது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சரத்குமார் படம் என்ன படம் அது ஒரு மாதிரி ஒரு பண்ணையார் வீடு மாதிரி இருக்கும். எப்பவுமே ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு விஜய் மில்டன் சார் ஆஃபீஸ் வந்து எப்பவுமே க்ரௌடாக இருக்கும். ஒரு பெரிய கார் ஒன்று வச்சிருப்பாங்க அதில் எல்லாரையும் திக் போட்டு போவாங்க. அதுதான் ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருப்பாங்க. எடிட்டிங் இருப்பாங்க, சவுண்டில் இருப்பாங்க, டைரக்ஷன் இருக்கும், கேமரா டீம் இருக்கும், எல்லாமே ஒரே ஆஃபீஸில் இருப்பாங்க, எல்லாமே ஒரே இடத்துல ஒர்க் நடக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பெரிய ப்ளஸ்னால் நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கணுன்னு அவனோட ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும், நமக்கு அட்வைஸாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அவர்கிட்ட. இப்போ சினிமாவில் நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்குது. அதில் ஐ திங்க் கான்ஸ்டண்ட்டாக இந்த டாக்டர் மாதிரி அட்வொகேட் மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கேமரா டிபார்ட்மெண்ட். ஐ திங்க் புதுசு புதுசாக இப்போ கொமோடோன்றாங்க, அடுத்து இன்னொன்று வரும், அடுத்து இன்னொன்று வரும், புது புதுசாக எக்யூப்மெண்ட் வந்து செலவழிக்கிற மாதிரி வந்துட்டே தான் இருக்குது. ஸோ ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் கான்ஸ்டண்ட்டாக? நீங்கள் என்னென்ன மேகசின்ஸ்லாம் ஆன்லைன் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லை என்ன மாதிரி விஷயங்களை யூ ஹவு டு யூ ஸ்டே இன் டச்? சினிமாஸ் மேகசின் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ அந்த மேகசின் ரெகுலராக பார்க்குறது, அண்ட் ஆல்சோ லாட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருந்தது இருக்கு இல்லையா, ஸோ அதில் அப்டேட் பண்ணிக்கிறது தான் நம்ம எல்லாமே. அண்டு இது ஒரு கிஃப்டட் ப்ரொஃபஷன் தான் நினைக்கிறேன். லைக் டே டு டே புதுசு புதுசாக டாய்ஸ் வந்துட்டே இருக்கு. நைஸ் வே டு லுக் அட் இட். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு. நீங்கள் உங்களோட பண்ண இந்த 14 படங்களில் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஆசைப்பட்டு இறக்குன எக்யூப்மெண்ட் இது? இறக்குன எக்யூப்மெண்ட்டுன்னு இல்லை, புது கேமராஸ் இப்போ கனாக்லாம் வந்து பிராண்ட் அலெக்சா ஆரி அலெக்சா டபிள்யூலாம் வந்து புதுசாக எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஷூட் பண்ணி லைக் சென்சாரை ஃப்ரெஷ்ஷாக, ஆமாம், ஸோ சென்சாரை ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு ஒரு சந்தோஷம்தான். அந்த படத்தில் வந்து பழைய ஹாக் லென்சஸ் அனமாஃபிக் லென்சஸ்லாம் ஷூட் பண்ணுவோம். டிகேனாலே ஒரு கிளாஸ் தலைவா. உங்கள் ஒர்க்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒர்க்கை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை அதுதான் நீங்கள் சொன்னது ரேண்டி சாரோட ஸ்கூல்னா படமே ஒரு கிளாமரஸாக இருக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி ரிச் லுக்கில் இருக்கும். ஸோ அது அந்த அந்த ஏன்னா ராண்டி சாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம் எல்லா படத்தையுமே. ரீசெண்டாக ரங்கஸ்தலம்லாம் தாறுமாறு பண்ணிட்டார், ஓட விட்டார்ல எல்லா ஃப்ரேம்லையும். பித்தா மகன் அவர் தானே? இல்லை இல்லை இல்லை, அது பாலசுப்ரமணியமா? பாலசுப்ரமணியம் இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹரிதாஸ் வந்து ராண்டி சார். ஆமாம், இது நந்தாலாம் அவர் நந்தா நந்தா அரவிந்தன் சேது நந்தா அரவிந்தன் அது ஃபஸ்ட்டு லாஜி மாதிரி. ஸோ அதனால் இவங்க ஒர்க்கிங் எனக்கு ராண்டி சார் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். தினேஷ் இருக்காரு இல்லை பர்சனலாக எனக்கு எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஐ வுட் லைக் டு அட்ரஸ். இப்போது டிகே வந்து சூதுகோம் வந்ததுக்கப்புறம் ஒன்று பண்ணிச்சுல, ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ ப்ரோ? தட் ஃபிலிம் டிட் சம்திங். ஆமாம், இட் வாஸ் மேஜிக். அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே. இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து இந்த அந்த படத்தை ஷூட் பண்ணும் போது இப்போ நலன், நாங்கள் லைக் சவுண்ட், சந்தோஷ் எல்லாருமே வந்து இது இந்த படத்தோட அவுட் கம் எப்படி இருக்க போகுதுன்னா அதை பற்றி யோசிக்கல ஆக்சுவலி. ஸோ எல்லாரோட பாசிட்டிவ் இன்புட்ஸும் உள்ளே போட்டு அந்த படம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சீக்வன்ஸாக அமைஞ்சது தான் அந்த படம். அண்ட் ஆல்சோ லைக் கிரேட் ஆல்சோ அதில் கொஞ்சம் புதுசாக லுக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஸ்லைட் ஆஃப் க்ரீன் இருக்கும் அந்த பிளாக்ஸில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரிலீஸ்க்கு ஒரு 1 week முன்னாடி கிரேடிங் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண டோன்ஸ் தான் அது. பட் லைட்டிங் ஸ்கீமாகவே அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துலாம் ஃபஸ்ட் ஃபிலிம்ங்கிறதுனால கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி போனதால லைக் எல்லாரோட டிபார்ட்மெண்ட்ஸும் பயங்கர இன்புட்ஸ் இருந்ததால் கேம் அவுட் திரும்ப ஹேவ் டு ரீகால் கண்ணுமணம் புலி எடுத்தால் ஒரு ஒரு போர்ஷன் டாக்கியாக போகும், ஒரு போர்ஷன் அவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஒரு போர்ஷன் ஃபுல்லாக அவுட்டோர், ஒரு போர்ஷன் திடீர்னு லேண்ட்ஸ்கேப் மாறுது படமாகவே. அது ஏற்கனவே நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் ஃபிலிம்லேயே அதை அதை பண்ணிட்டீங்க, அது மொத்த இந்தியாவையும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இந்த இந்த ஹார்ஷ் லைட்டு, இந்த டாப் லைட்டு, இந்த எக்ஸ்டீரியரு, சேஞ்ச் ஆஃப் ஆம்பியன்ஸ் லேண்ட்ஸ்கேப் போது ஹவு டு யூ மெயின்டைன் தட் கன்சிஸ்டன்சி நாட் டு மேக் த ஃபிலிம் லுக் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர்? இல்லை கண்ணும் கண்ணும்ல அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருந்தோம், அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டைம் பார்த்து சீசன் பார்த்து கொஞ்சம் அதில் இதில் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் அந்த விஷயங்கள் பண்ணது. ஏன்னா இந்த படம் வந்து வேறு மாதிரி லுக் அண்ட் ஃபீலில் இருக்கணும், ஏன்னா ஸ்டோரியே வேறு, கொஞ்சம் வேறு கிளாஸியாக இருக்கணும், கிளாம்ரஸாக இருக்கணுன்றக்காக டாப் லைட்லலாம் மேக்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி பேக் ட்ராப்ஸ் எதுவுமே கொஞ்சம் ரா பேக் ட்ராப்ஸ் எல்லாம் போல் ரொம்ப ரொம்ப சூஸியாக சூஸியாக இதுதான் வேணும். ஏன்னா அதுக்கு எங்களுக்கு லொக்கேஷன் தான் பெரிய சேலஞ்சாகவே இருந்தது, அதை நாங்கள் சூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய
கதை எழுதுற மாதிரி ஒரு பெரிய வேலையா இருந்தது அது ஆக்சுவலா. ஸோ அது பண்ணதுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நாங்கள் ஷூட்டிங்கே போகிறோம், அது கிடைச்சாதான் நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரியே இருந்தோம். ஸோ அது கிடச்சி பண்ணதுனால தான் அந்த விஷயம் கொண்டு வந்து முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த கௌதமன் இன்ட்ரோ ஷார்ட் நோட் பண்ணி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். மையாரம் இல்லை கண்ணும் கண்ணும் கொள்ளையடத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்கானிக்கலி லைக் ஈவன் இப்போ பத்தெண்டத்துக்குள்ள வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபில்மாக தெரிஞ்சாலும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடத்தில் வந்து செம்மையாக ஆர்கானிக்கலி எல்லாமே இல்லை கண்ணும் கண்ணும் வந்து எனக்கே ஒரு நான் இது பண்ணிவிட்டு ரொம்ப படங்கள் பண்ணலை ஆக்சுவலி பத்தெண்டத்துக்குள்ள பண்ணிவிட்டு அதுவே ஒரு 3-4 இயர்ஸ் கேப் பண்ணலை. ஏன்னா எனக்கே ஒரு என்ன நான் அப்டேட் இல்லை என்ன வேறு பிளாட்ஃபார்ம் நான் கொண்டு வரணும் ஒரு ஐடியா இருந்துச்சு. நீங்கள் கேட்டிங்களா இந்த ஸ்கூலில் அப்படின்னு நான் மாற்றிட்டு அது வேறு வரணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய படங்கள் பண்ணவே இல்லை. சும்மா இருந்தாலும் சும்மா இரு பண்ணாவே நான் வேறு படம் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி பண்ண படம் தான் இது சம்பவம் பண்ணிட்டீங்க. குற்றம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஆமாம் அது ஒரு ஸோ அந்த மாதிரி அந்த பேரியர் உடச்சிட்டு நம்ம வேற வரணும் அப்படின்னு ஆக்சுவலாக டிகே மாதிரி வரணும்னு தான் சினிமாடோகிராஃபர்ஸ்க்கு யூனிட்டி இருக்குன்னு இதோட நான் எப்படி பெருசாக ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை சார் கொஞ்சம் வினோதமான ஃபில்மோகிராஃபி பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போது சினிமாடோகிராஃபர்ஸ்ன்றதே லேட் ப்ளூமர்ஸ் தான். ஒரு 34-35 வயசில் தான் பிரேக்கே கிடைக்கும் சில பேருக்கு. பட் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்கூல் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் கெட் டு டேக்ல ஒரு விஜய் சேதுபதியோட ஆஸ்தானா சினிமாடோகிராஃபரு ஒரு 33-34 வயசுக்குள்ளேயே 14-15 படம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கன்சிஸ்டண்ட்டாக பாருங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் மாதிரி யாராலையுமே ரிசீவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆக்டர்னா கூட ஏதாவது கேமராக்கு ஃபேவர் பார்ப்பாங்க இல்லை வைக்கப்படுவாங்க இல்லை தேங்க்யூ கூட சொல்லலாம். எப்படி ரியாக்ட் பண்ணது பார்த்தீங்களா அசிங்கமாக அவங்க எப்படி அவர் ஏபிள் டு டூ தட் அந்த டெக்னீஷியன்ஸ்க்கே இருக்கிற சார் எனக்கு என்னன்னா இப்போ சார் இந்த ஹெல்த் ஃபேக்டரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். டிஓபிஸ் நான் அவங்க ஷூ இல்லாமல் பார்த்ததே கிடையாது. அவங்க அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன அட்டையர் போடுறோம் என்ன ஷூ போடுறோம் அண்ட் எப்பவுமே நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ வாட் டு யூ டூ டு கீப் யுவர் ஹெல்த்? ஆப்வியஸ்லி ரொம்ப நான் ஃபிட்னஸ் ரொம்பலாம் பண்ணுவேன் பட் பேசிக்காக டெய்லி ஒரு விஷயம் பண்ணுறது அண்ட் அக்கார்டிங் டு லைக் ஷூஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்போம். லாங் ஸ்டாண்டிங் இப்போ லைக் இப்போ ஜெல் குவாண்டம் சோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ஷூஸ் எடுத்தால் தான் நம்ம லைக் 18 hours 90 அந்த மாதிரி நிற்கிற மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் காலையில் 6 o'clock போகும் நைட் 2 வரையும் டூ ஈவன் லைக் நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock வரையும் ஆகும். ஸோ அதனால் அவ்வளோ நாள் நின்றுட்டே இருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அண்ட் ஆல்சோ அட்டையர் வைஸ் லைக் ஃப்ரீயாக ஷூட் பண்ணணும் ரொம்ப அந்த விஷயம். இல்லாமல் அது நான் யூஸ்வலாக ஷூஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது இல்லைனா கஷ்டம் தான். நான் அசிஸ்டன்ஸ்க்கே அதை அட்வைஸ் பண்ணுவேன் ஷூஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு நம்ம நிறைய கேபிள்ஸ் இருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நம்ம நிறைய நம்ம சுற்றி இருக்கும் தெரியாமையே அதில் காலை வச்சுட்டோன்னா அது அடியெலாம் வாங்கிருக்கீங்களா சார்? மெயின் போர்ட்லேயே உழுந்த அடியெல்லாம் பெரிய இதெல்லாம் ஆயிருக்கு. என்ன எந்த படத்தில்? ஐ திங்க் எனக்கு ஃபஸ்ட் போடுமா ஏதோ தெரியல மறந்துட்டேன் பட் மெயின் போர்டில் போய் உழுந்துட்டேன். நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா மெயின் போர்டில் போய் உழுந்துட்டேன். அப்புறம் ஒன்றும் ஆகலை பைக் ஆர்ஸ்கிரீஸ் ஒன்றும் ஆகலை. ஸோ அதெல்லாமே ஒரு லெசன் தான் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் கட்டரில் அடி வாங்குறது கட்டரெலாம் ஒரு வாட்டி எனக்கு அது அது பண்ணும் போதும் இந்த இது மாதிரி ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி ஒன்று அப்பப்போ வந்துட்டே இருக்கும். அந்த போல்ட் வந்து லைக் ஹை வோல்டேஜ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை வோல்டேஜ் இதனால் அசால்ட்டாக பண்ணுறாங்களே இதில் என்னடா அப்படின்னு தோணும். நீ பாஸ்கெட் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஷூஸ் மஸ்ட்டுங்க ஷூஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு ஹெல்த்தும் மஸ்ட். ஏன்னா நம்ம தூக்கமே இருக்காது தினேஷ் நம்ம உட்கார முடியாது நம்மளால். மற்ற டெக்னீஷியன்லாம் உட்காரத்துக்கு டைம் கொஞ்சமாக டைம் இருக்கும் ஒரு 5-10 minutes இருக்கும். நமக்கு வந்து அந்த பிரீத்திங் டைமில் கொஞ்சம் ரொம்ப கம்மி. இப்போ ஏன் இன்னும் வந்து அந்த கேஃபர் மேட்ரு வந்து ஏன் இங்கே இன்னும் வர ஆரம்பிக்கல? இருக்காங்க இப்போ அங்கே இப்போ சில சினிமாடோகிராஃபர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ரஜினி சார் மாதிரி பின்னாடி கேஸ்ட் வெறும் லேசர் லைட்டில் அடிச்சுட்டு வைங்க இந்த லைட்டிங் ஸ்கெடியூல். ஸோ ஐ திங்க் அது வருமா தமிழ் சினிமாக்கு? ஏன்னா எப்போவுமே இப்போது நீங்கள் பண்ண படங்கள் சும்மாவே அது வந்து பயங்கர ஒரு போயிட்டு ட்ராவல் அந்த மாதிரி. டிகேக்கு இருக்கிற பேர் எப்படின்னா செம ஃபாஸ்ட்டு. ஒரு கேமராமேன் வந்து பொதுவாகவே செம ஃபாஸ்ட்டுன்னு பேர் வாங்குறதே கஷ்டம் ஏன்னா உங்களை ஈஸியாக பிளேம் உங்கள் மேலே போட்டுருவாங்க. கிரிக்கெட்டில் வந்து கேப்டன் மேலே பிளேம் போடுறாங்களே ஓவர் ரேட் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி டிஓபி அதுதான் ஈஸி டார்கெட்டில். இப்போ ஏன் ஸ்லோ ஆகுதுன்னா அவருக்கு செட்டிங் டைம் வந்து ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் அவங்க ஈஸியாக கை காமிச்சு விட்ருவாங்க. பரவாயில்ல இட்ஸ் ஓகே உண்மையை பேசித்தான் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கேஃப்ன்ற மேட்ரு இங்கே வருமா? ஏன்னா நீங்களே இறங்கி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. லைட்டிங் இருக்கா இப்போ ரீசெண்டாக இயர்ஸில் கேஃபர் இருக்காங்க தான். ஆக்சுவலி நான் லாஸ்ட் மூவிலே வந்து டெல்லி போர்ஷன் ஷூட் பண்ணும்போது கேஃபர் வச்சு தான் ஷூட் பண்ணேன். அது நார்த்து அதான் இப்போ ஆக்சுவலாக கேஃபர் கல்ச்சர்னு சொல்லி இப்போது வந்து ஆக்சுவலி கேஃபர் கல்ச்சருங்கிறது வந்து லைக் பாலிவுட் அதிகமாக இருந்தது லைக் ஹாலிவுட்டில் தேடும்
இங்க இருப்பாங்க கேப்பர்லாம் நமக்கு நம்ம ஒரு ஒரு 10-15 செட்ஸ் ஆஃப் லைட்மேன்ஸ் வராங்கன்னா அதுல பெஸ்ட் லைட் பாய் வந்து நம்ம கூட இருப்பாங்க. டே அவங்க வந்து கேப்பர் பண்ற ஒர்க்கை தான் பண்ணுவாங்க. வென் வி கோ ஃபார் ஹையர் பட்ஜெட் ஃபிலிம் பெரிய பெரிய செட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றப்போ எல்லாரும் வந்து கரெக்டா டிபார்ட்மெண்ட்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தான் லைட்டிங் ஸ்கெடியூல் பண்ணி படம் பண்ணிருக்கீங்களா? எந்திரன் தாண்டீஸோட ஃபிலிம்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது. 4 நாள் 5 நாள்லாம் செட் லைட்டிங் நடக்கும். அங்க ஆப்வியஸ்லி கேப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட் தான் ப்ரொடியூசர்ஸ். இது சின்ன சின்ன இப்போ நம்ம லைக் ஆன் த கோல ஷூட் பண்ணுற படத்துக்குலாம் கேப்பர்ஸோட ஒர்க்கே பெருசாக தேவைப்படாது. ஸோ செட்ஸ்ன்னு வரப்போ கண்டிப்பாக ஹையர் பண்ணி தான் சாங்ஸ் செட்ஸ் எல்லாம் வரும். கண்டிப்பாக கேப்பர் இல்லாமல் பண்ணும்போது கஷ்டம் தான். அதே மாதிரி எனக்கு இந்த ஒரு ஷூட்டிங் ஃபீல்டு போகணுன்னா எப்போவுமே எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா அது கும்பலாக அந்த ஒரு ட்ராக்கு கிரேனு இப்போ நம்ம ஆர்ட் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் பண்ணுறேன் அப்படியும் இதே சொல்லி காட்டுறேன். எனக்கு என்னன்னா அது ஒரு ஒரு பயங்கரமான இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் புல்லர் இருப்பாரா அது அப்படியே அது யாரெல்லாம் இருப்பா ஃபோக்கஸ் புல்லரு அதுக்கப்புறம் அந்த ட்ராக் அண்ட் ட்ராலி கிரேனு ஜிப்பு ஜிப்பு அப்புறம் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ஸ்பெஷல் இப்போ ட்ரோன் இருந்தால் ட்ரோனு ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர் உங்கள் டீமே ஒரு ஸ்கூல். ஸோ யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுங்க? உங்களோட நீங்கள் பண்ண படங்கள்ல உங்களோட டீம்ல கண்டிப்பாக எனக்கு ஒர்க் பண்ணுற லைக் ஃபோட்டோ ஃபிளட்லேருந்து இப்போ ஃபோட்டோ ஃபிளட் அவங்க ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா அவங்க சின்ன சின்ன லைட்ஸாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் ஓடி ஆடி ரொம்ப டயரிங் ஒர்க்காக இருக்கும். ப்ளஸ் என்னோடய ஃபோக்கஸ் புல்லர்ஸ் ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட். அந்த ஃபோக்கஸ் புல்லிங் ஒர்க் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் தான் இங்கே ஆக்சுவலாக. ஏன்னா லைக் ப்ரொசிஷன் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நமக்கு இருக்கிற ப்ரொசிஷன் அவங்களுக்கு நீட் லைக் 1 mm அதுலலாம் வந்து ஒன் கேட்க முடியாது. ஸோ அது மாதிரி அவங்க லைக் என்னோட கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு பார்த்தா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம். லைக் லைட் ஆஃபீஸர்ஸ்லாம் சீரியஸ்லி அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்க 1 whole day லைக் 7 o'clock காலேஜ்னா அவங்க 5:30-5 o'clock அவங்க ரெண்டல் ஹவுஸ் வந்து அங்கேருந்து இன்வென்ட்ரிஸ் எடுத்து வண்டியில் ஏற்றி வரணும். ஸ்டில் லைக் 10 o'clock முடிஞ்சுனா அதுக்கப்புறம் லேட்டாக தான் போவோம். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் த லைக் ஃப்ரம் த சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் எல்லாரையுமே நான் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே தேங்க் பண்ணுவேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லி அவனுக்கு என்னோட லைட் மேன்ஸ்க்கு ஃபோக்கஸ் புள்ளர் கேமரா அசிஸ்டண்ட்டு ஸ்பெஷலி ஃபோட்டோ ஃபிளட். ஏன்னா போன படம் வந்து யூனிட் லைட்ஸ் எடுத்ததை விட ஃபோட்டோ ஃபிளட் லைட்ஸ் தான் நிறைய லைட் பண்ணுது. ஏன்னா சின்ன சின்ன காம்பாக்ட்ஸு நிறைய ட்ராவல்ஸு அது மாதிரி இருந்தனால ஃபோட்டோ ஃபிளட் தான் நிறையவே லைட் பண்ணு. ஸோ அதெல்லாம் பெரிய வேலை போன படத்தில் அவங்களோட ஒர்க்லாம் எஸ்பெஷலி ஃபோக்கஸ் புல்லர். ஏன்னா நமக்கு இருக்கிற டென்ஷன் விட அவங்களுக்கு தான் ஆக்சுவலி டென்ஷன். பிபி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எதிரும் அவனுக்கு. அவங்க தான் ரொம்ப டென்ஷன் அதிகம் ஆன் ஸ்பாட்டில். ஸோ ஐ ஸ்பெஷலி தேங்க் மை ஃபோக்கஸ் புல்லர் அரவிந்த். ஒவ்வொரு படத்துக்கும் அவன் இல்லைனா கஷ்டம் தான். எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஒரு ஆசை. இங்கே கேமரா வைக்கிறதுக்கும் ஃபாரின்ல போய் கேமரா வைக்கிறதுக்கு வித்தியாசம் என்ன? அங்கே அந்த அட்மாஸ்பியர் கிளீனாக இருக்கு அதனால பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? ஆப்வியஸ்லி அதுவும் இருக்கு. அது ஒரு கிரைட்டீரியா. ஆப்வியஸ்லி நம்ம ஏர் பொல்யூஷன்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்கை சென்னையில் நம்ம ஸ்கை வைக்கிறது கோவா கேரளாவில் போய் ஸ்கை ஷூட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? ஆப்வியஸ்லி அங்கே சன்னோட கலர் டெம்பரேச்சர் ஆக்சுவலி அது அந்த விஷயமும் இருக்கு. எல்லாம் இங்கே நம்ம பார்க்குற ஒரு ஸ்கின் டோனு அங்கே ஸ்கின் டோன் வேறு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு, கலர் சென்ஸ் வேறு, யூஸ் பண்ணுற வால்ஸு இது ரோடு எல்லாமே வேறையாக இருக்கும். ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். ஸ்கையோட இது ஷேட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ரொம்ப மேசிவ்லி அண்டர் ரேட்டடுங்க சினிமாட்டோகிராஃபர்ஸ். தி ஹாவ் டு நோ ஜியோகிராஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வேறு என்னெல்லாம் தெரியும். எந்த ஊரில் எப்படி இருக்குது, சன்ரை சன்செட் எப்படி, மேஜிக் கவர் எப்படி, என்னங்க, ஹவ் டு யூ கீப் யுவர் செல்ஃப்? இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணதுலேயே ரொம்ப நேச்சர் உங்களை போட்டு தாக்கின படம் எது? டி இப்படி சீரியஸ் ஃபிலிம்லேயே தான் ஒரு சீன் லைக் அந்த பிரம்மாவோட சீன் ஒன்று இருக்கும். அந்த நர்சரியில் போய் அடித்து காலி பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணும்போது ஹாஸ்ட் சன்லைட் பயங்கர ஒரு வில்லனிக் பார்த்தா காலையில் 6:30 சம மழை லைக் ஒரு அந்த மழை 2 நாள் நிற்காதுன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஷூட் பண்ணி ஆகணும் இது லொக்கேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணியாச்சு ஆர்டிஸ்ட் டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நம்ம ஸ்பான்டேனியஸாக டிசைட் பண்ணி ஓகே இதை வந்து கொஞ்சம் கூலாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி யோக் ஜப்பி அந்த யோக் ஜப்பி அந்த இதில் எடுத்துகிட்டு அந்த போர்ஷன்ஸ். ஸோ அது மாதிரி எல்லா படத்துலையுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் லைக் அது வந்து ஆப்வியஸ் அது ஃபஸ்ட்டு அப்பப்போ லைக் இன்ஃப்ராரெட் கேமரா மாதிரி நம்ம வந்து இமிடேட் பண்ணோம். இன்ஃப்ராரெட் கேமரா பட்ஜெட்டு கேமரா இன்னைக்கு லைக் நாளைக்கு ஷூட் இருக்கும் அதுக்கு முன்னாடி கிடைக்காது எக்யூப்மெண்ட் அதனால. ஸோ வீடு நம்மளோட ட்ரையல் நேரத்தில் வச்சு கிரேடில் மேட்ச் பண்ணி சிஜியில் மேட்ச் பண்ணி அந்த மாதிரி பண்ணது அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லை எந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ஊர் மக்கள் அவங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, இந்த இந்த ஜியோகிராஃபி ஃபேக்டர் ஆஃப் ஹவு சன்ரைஸ் சன்செட் ஒர்க்ஸ் அதெல்லாம் எப்படி ஒரு மாதிரி அங்கே போயிட்டு ஒரு ப்ரீ பிளான் கண்டிப்பாக அது பண்ணணும். ஏன்னா எனக்கு லாஸ்ட் மூவிக்கே அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒவ்வொரு மூவிக்கும் அது இருக்குது.
ஏன்னா நான் ஷூட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் லாங் ஷெட்யூலாகவே இருக்கும், கேப் விட்டு கேப் விட்டு கேப். ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து மேட்ச் பண்ணி எனக்கு ஃபஸ்ட் படமே பேட்ச் ஒர்க்கே நான் பல மாதம் எடுத்திருப்பேன். ஓ அவ்வளோ இருந்துச்சு. ஒரு போர்ஷன் இப்போ எடுத்திருப்போம், ஒரு மாதம் ஒரு போர்ஷன் 6 மாதம் கழிச்சு எடுத்துருப்போம், அதே போர்ஷன் திருப்பி 9 மாதம் கழிச்சு எடுத்துருப்போம். எப்படி மேட்ச் பண்ணுறீங்கன்றது கண்டிப்பாக மேட்ச் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் மூவிக்கே எனக்கு வந்து என்னோடய கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால ஃபைனல் கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்குல்ல, ஒரு ஹில்லி ஏரியாவில் மவுண்டன் ஏரியா, அது வந்து ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து லொக்கேஷன் போய் பார்த்துட்டு வந்து போய் ஷூட்டுக்காக ஒரு நாள் ஒரு முறை போயிட்டோம். போன அன்னைக்கு வந்து நாங்கள் வெதர் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி தான் போனது போனால், பட் அன்னைக்கு வந்து ஃபுல் ஃபாக், ஃபுல் க்ளோஸ்ட், ஹெவி ரெயின், எடுக்க முடியல. திருப்பி ஃபுல் அதுக்கே ஒரு 15-20 lakhs ப்ரூஃப் போயிட்டு வர்றது, அன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து வேஸ்ட்டு, ஷூட் பண்ண முடியல, வந்துடும். திருப்பி அதே இது 1 இயர் கழித்து அதே குரூவோடு அதே இதோடு திருப்பி அதே மாதிரி வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்து செக் பண்ணி திருப்பி போய் அன்றைக்கி வந்து ஓப்பன் ஸ்கை, அன்றைக்கி ஒரு 1/2 hour ஓப்பன் ஸ்கையாக இருந்தது. அன்றைக்கி ஷூட் பண்ண அந்த போர்ஷன் தான் அது, மேக்ஸிமம் ஒரு சொன்ன நம்ப மாட்டாங்க 15 மினிட்ஸில் ஷூட் பண்ண போர்ஷன் அது மொத்த சீனுமே. மழை போர்ஷன் கடைசியில் பேசுகிற அந்த மொத்த போர்ஷனே 15 மினிட்ஸில், ஏன்னா அன்றைக்கும் க்ளவுட் மூடிடுச்சு, ஒரு 15 மினிட்ஸ் ஓப்பன் ஆச்சு, ஷூட் பண்ணிவிட்டு வந்த போர்ஷன் தான் அது. ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலையும் எல்லாருக்குமே சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இப்போது சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அவங்க வந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது, அது என்ன டைம் ஆஃப் த டேன்னு தெரியாது, அந்த எனர்ஜி அப்படி எங்கேருந்து தான் உங்களுக்கு வருது? அவ்வளோ பேஷன் தான் ஆப்வியஸ்லி, அது ஒர்க்குன்னு வந்துட்டால் லைக் சினிமாட்டோகிராஃபின்னு மோஸ்ட் ஆஃப் த சினிமாகிராஃபர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஜென்ரலாகவே ஷூட் பண்ணுறப்போ அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும், எல்லாமே ஒரு ஒர்க் ஜோனில் போகிறப்போ அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. பியாண்ட் த பாயிண்ட் வந்து அந்த வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது என்னங்க ரஷ் வருது உங்களுக்கு, என்னங்க வாட் இஸ் டியூட்டி? பார்க்குறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து யூஸ்வலாக ஹைட்டு வந்து பயம், ஹைட்லலாம் ஏறுறது பயம், க்ரெயினில் 40 feet ஏறுறது பயம். ஆனால் வியூ ஃபைண்டரில் கண் வச்சுட்டா ஒன்றும் தெரியாது, நீங்கள் எவ்வளோ தூரம் ஹைட்டு ஏற்றினாலும் சரி, கயிறு கட்டி தொங்கிட்டாலும் ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி இது ஒன்றுமே தெரியாது, இது நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ். அதுக்கப்புறம் கண் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், வேறு மாதிரி இருக்கும் அது. ஐயோ அப்படின் அது அந்த மாதிரி லைஃப் தான் ஆக்சுவலி எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம், நம்ம அந்த சீனுக்குள்ளே போயிட்டோம்னா அது டைம் தெரியும். நீங்கள் சொல்கிறோம் டைம் தெரியாது, சாப்பிட்டோம்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, வீட்டில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. 15 மிஸ்கால் 20 மிஸ்கால் தான் அது தெரியும், போனே இருக்காது ஏன்னா நீங்கள் கேரவானுக்கும் போக மாட்டீங்க. நான் நின்றுட்டே சாப்பிட்றது இல்லாமல் பார்த்துருக்கேன், அங்கேயே இருப்பீங்க, அங்கேயே பாக்ஸ் வரும், அங்கேயே சாப்பிட்டுட்டு அடுத்து செட்டப், அடுத்த செட்டப், அடுத்த செட்டப். வாட் இட் டேக்ஸ் ஃபார் யூ டு குயிக்காக அவங்களால படம் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல இருந்தால் டக்குன்னு பண்ணிடுவாரு, அது அது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி உங்களை பொறுத்தவரை? ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒன்லி திங் இஸ் டைம் ஃப்ரேம் தான் எல்லாருக்குமே. ஸோ ஒரு நாளில் இப்போ 2 நாளில் ஒரு சீனை முடிக்கணும், அது ஒரு 4 டேஸ் சீனாக இருக்கும் அப்படின்றப்போ, ஸோ மெட்டிகுலஸாக கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு 2 டேஸில் கிராக் பண்ணி முடிச்சாகணும். இல்லைனா எல்லா சைடுமே இப்போ ஆர்டிஸ்ட் டேட்ஸ் இருக்காது, ப்ரொடியூசர் சைடில் பிரச்சனை ஏதாவது இருக்கும், ஃபன் சைடில் அந்த மாதிரி லொக்கேஷன் இஷ்யூ இருந்தது, மேஜர்லி லொக்கேஷன் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குயிக்காகவே பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் ப்ரீ பிளான்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இந்த ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஃபோர் ஹெட்டாகவே நான் டிரெக்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணுவோம். தட் இஸ் வாட் வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங். பட் இந்த 100 டேஸ் ப்ளஸ்லாம் போயிருக்கா ஸ்கெடியூல்ஸ்லாம் உங்களுக்கு? ஆ நியர்டு 100 டேஸ் உங்களுக்கு வந்து 100 சேர்ந்து கூட்டம் 100 டேஸ் ஷூட் பண்ணுவோம். பிடிச்ச லென்ஸ், பிடிச்ச கேமரா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அலெக்ஸா ஃபேமிலி பிடிக்கும், ஃபிலிம் இல்லாமல் ஃபிலிம் விட்டால் அலெக்ஸா ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். லென்சஸ்னால் நான் லாஸ்ட் ஃபிலிம்க்கு ஃப்ரெஷ் அனமார்ஃபிக் ஒன்று ஒர்க் பண்ணேன், மாஸ்டர் அனமார்ஃபிக்கில், அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு குக் லென்சஸ் பிடிக்கும், குக்ஸ் அதோட அது ராண்டி சார் ஒர்க் பண்ணுவோம், அதே லென்சஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். லைக் நான் ஷூட் பண்ணும் போதும் குக்ஸ் வந்து செம்ம கம்ஃபர்ட் இருக்கும், லைக் மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸில் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் வந்து அந்த பொக்கேஸு ஆப்டிக்ஸே சூப்பராக இருக்கும். அது நீ பழைய லென்ஸ்னா கூட நீங்கள் சாலிடாக நம்பி ஷூட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும் குக்ஸை பொறுத்த வரையும். இப்போ ரீசெண்ட்லி இந்த அட்லஸ் ஸ்ப்ரிங் சூப்பராக நான் ஷூட் பண்ணேன். நான் முன்னே ஒன்றுங்க, இவங்க லாங்குவேஜ் நம்ம யாருக்குமே புரியாது, அது சினிமாடோகிராஃபர்ஸ் ரெண்டு பேரும் பேசும்போது ஒட்டு கேட்டிங்கன்னா நமக்கு கண்டென்ட்டே கிடைக்காது. இஷ்டத்துக்கு எக்யூப்மெண்ட்ஸை பற்றி அவ்வளோ டிஸ்கஷன் இருக்கும். ஏதோ ஸ்டான்லி கியூப்ரிக் வந்து ஒரு படத்துக்காக நாசாட்டேந்தே அவருக்கு ஒரு லென்ஸ் வந்துச்சு 0.9 ஓப்பனிங்கில் ஸ்பேஸ் ஒடிசிக்காகலாம். அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப முறையில் நம்ம ஏதாவது ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீரியோஸ்கோப்பே வந்து கேமரன் அவர்கள் வந்து அவரே அவருக்காக தயாரிச்சுக்கிட்டார் ஒரு கேமரா, ரெண்டு லென்ஸுமே 3D
3D கேப்சர்லாம் அதை நம்ம 2.0லையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தமிழ் சினிமாலன்னு ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் நம்ம கண்டுபிடிச்சி அந்த மாதிரி தான் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு ஒரு படத்துக்காக இதை நம்ம அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து லைக் ஹாலிவுட் ஈக்குவலண்டான விஷுவல்ஸை ட்ரை பண்ணுறேன். அது தமிழில் லைக் சவுத்லேயே லைக் இந்தியாலேயே சொல்கிறேன். லைக் சினிமாட்டோகிராஃபர்ஸோட வந்து லைக் அதே அதுக்கு ஈக்குவலண்டான விஷுவல்ஸை கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்ட் ஆல்சோ அந்த கேள்விக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து அவர் நம்மளோட மார்க்கெட்டும் பட்ஜெட்டும் அது இருந்தால் டெஃபினெட்லி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்டன்ஸ்லேயும் சினிமாட்டோகிராஃபிலையும் தான் நம்மளால் ஹாலிவுடோட போட்டி போட முடியும். அதை பண்ணணும்னு ஒரு ஆசை எப்போவுமே உங்களுக்குமே இருந்திருக்கும்ல. தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட்ஸ் தட் வி வாண்ட் டு ப்ரீச் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இந்த டிஐ அப்படின்றது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ஈஸி ஆகிருக்கா? இப்போ அவ்வளோ மேனிப்புலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஈஸி ஆப்வியஸ்லி இருக்குது. அப்போ இப்போ இப்போ ஃபிலிம் இந்த டைமில் டேபிளில் ஒவ்வொன்றும் பார்த்து லைக் அதை விட இப்போது இட் இஸ் ஈஸி இல்லை இந்த ஃபில்டரை போடுங்க இல்லைனா இந்த கிரேடை மாற்றுங்கன்னு சொல்லி இன்ஸ்டண்ட்டாக டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு இப்போ இருக்குது. ஸோ டிஐ இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தான் ஆப்வியஸ்லி. அது ஃபிலிம் இருக்கும் போதுமே வந்துச்சு டிஜிட்டல் இன்டர்மீடியேட்டுன்னு சொல்லி. ஆக்சுவலி டிஜிட்டல் தான் ஃபிலிம் இருக்கும் போதே வந்துடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டிஐட் சாங் எது ப்ரோ? ஃபஸ்ட்டு வந்து மன்மதன் நினைக்கிறேன். இல்லை ஐ திங்க் செல்லமையா காக்கி ஃப்ரம் காக்கி இல்லை காக்கி வந்து அதுக்கப்புறம் செல்லமையில் ஒரு சாங் பண்ணாங்க கேவி அனந்தர் பயங்கர அந்த இந்த காதலிக்கும் அந்த பீட் சாங். நான் ஷூட் பண்ணதில் இவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்திருப்பாங்க, ஹீரோயின் இருந்திருப்பாங்க, ஹீரோயின் இருந்திருப்பாங்க, ப்ராம்ப்டிங்கில் வந்து ஹிந்தி ஹீரோயின் வந்து இங்கே தமிழ் பேசியிருக்கோம் எல்லாம் பார்த்தாச்சு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் கூட இவன் நல்லா பண்ணுறான், அட்வான்ஸில் இவர் கூட நல்லா பண்ணுறாரு, அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பர்ஃபார்மர் விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே லைக் ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஹையர் வெர்ஷனில் இருக்குங்களா? அப்புறம் ஊர்வசி மேம் ரீசெண்ட்லி நான் பார்த்துருவோம் அச்சு நவுத்தின் இருக்காங்க வேற மூக்குத்தி அம்மன் கேட்கணுமா? சீக்வன்ஸை ஷூட் பண்ணும்போதே தெரியும் திஸ் இஸ் கோயிங் டு பி எ மூக்குத்தி அம்மன்லங்க ஒரு ஆர்ஜி பாலாஜி மேலே லைட்டே இருக்காது, நயன்தாராவை மட்டும் ஒரு கடவுளாக காமிச்சிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு அவங்களை பிடிச்சிருக்கான்னு தெரியல, பட் ஒரு கேரக்டரை நல்லா உள்வாங்கிட்டார். ஒரு அந்த ஒரு கிளாஸ் ஒன்று அவங்க மேலே மட்டும் ஒரு இது இட்ஸ் நாட் அ ஈஸி ஃபிலிம் டு இட்ஸ் நாட் அ ஈஸி ஃபிலிம் டு டூ இல்லை ஆப்வியஸ்லி. நம்ம ஆமாம் ஆமாம் அவுடோர்ஸ்லி லைக் ஒரு காட்லி ஃபீல் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் செப்பரேஷன் ஹியூமன் பீயிங்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுக்காக எல்லாம் அம்மன் படம் அந்த மாதிரி படங்களில் பார்த்துங்களா? வேறு ரெஃபரன்ஸு ரெஃபரன்சஸ்ன்னு பார்க்கல, படமாக பார்த்து ஜஸ்ட் ஓகே எப்படி இதுன்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்கள ஒரு காட்லி ஃபீலில் காமிக்கணுன்றதுக்காக ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹைலைட்டடாக இருக்கிறதுக்காக அது ஒர்க் பண்ணது தான். ஒரு டைத்தில் சேது நான் டைட்டில் இல்லாமல் கூட படம் பண்ணுவேன், டிகே இல்லாமல் படம் பண்ண மாட்டேன்ட்டு மாதிரி கண்டினியூஸாக அடுக்கடுக்கா புதுசாக சொல்கிறீங்க நீ. தேங்க்யூ ஸோ மச், உங்களோட நேரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டை சொன்னீங்கன்னா நான் முடிச்சிருவேன். கன்ஃபார்மாக சொல்லணுமா? சொல்லியே ஆகணும். சரி நான் தப்பிச்சுக்கிறேன். என்னோட ப்ரீவியஸ் மூவி டிக்யூ துல்கர் சொல்லி டிக்யூ நீங்கள் சொன்னாலும் யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிக்யூனா யூஸ்வலாக வந்து ஆர்டிஸ்ட் வந்து டேரக்டர் கம்ஃபர்டபுளான்னு யூஸ்வலாக பார்ப்பாங்க செட்ஸில் ப்ரொடக்ஷன் சைடில் மற்ற சைட்லலாம். டிக்யூ வந்து எப்படின்னா ஆல் இன் ஆல் கம்ஃபர்டபுள் டிக்யூ எல்லாருக்குமே ஒரு ஈஸி கம்ஃபர்டபுளாக இருக்கும், லைக் பண்ணுறோம் நம்மளோட ஆஃப்டர் ஷார்ட் நிறைய விஷயங்கள் நமக்கு வேலை இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க ஆன் ஸ்பாட்லேயே உட்காந்துருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இல்லாட்டி கேரன் போயிட்டு ரெடி அப்படின்னா கூட இம்மிடியேட்டாக அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சீனுமே ஷார்ட்டுமே மூடுமே ரொம்ப கேஷுவலாக இருந்தாலும் டப்புன்னு மாற்றிடுவார், அவ்வளோ கேஷுவலாக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அது நீங்கள் ஒன்று சொன்னது மூலம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சில ஆக்டர்ஸ் வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸே சொல்லியிருந்தார் ஒரு ஒரு வாட்டி என்கிட்ட, தெரியல வந்து அவங்க வேறு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி விஜய் சார் குவிச்சாரோம். ஸோ சில ஆக்டர்ஸ்லாம் பயங்கரமாக இந்த இந்த ஓ இங்கே தான் ஷார்ட்டா இதுக்கு இவ்வளோ நடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் யூவ் சீன் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மில்? ஏ ஆப்வியஸ் அது கிராக் பண்ணி கிராக் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். 48 ஃப்ரேம்ஸில் ஃபிலிம் இல்லை இப்போ டிஜிட்டலி லைக் ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து 48 ஃப்ரேம்ஸில் ஓடுறப்போ 48 ஃப்ரேம்ஸுக்கு நடித்தால் தான் அதுக்கு அது வந்து நார்மல் பண்ணுறப்ப நமக்கு இந்த அந்த ஒரு விஷுவலைசேஷன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால விஜய் சாரோட இது எல்லாருமே சொல்கிறேன் கமல் சார்லாம் இப்போ ரிவர்ஸ்லேயே பண்ணிட்டார்ல, அதெல்லாம் அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதெல்லாம் எப்படி ஃபேவர் பார்க்கணும் எங்கே எவ்வளோ நடிக்கணும் கண்டிப்பாக அன்பிலீவபிள். ஐ திங்க் சி நீங்கள் சொன்னது தான் கேமராக்கு நடுவில் ஐ மீன் ஆஃப் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு. யூ ஹாவ் நோ க்ளூ தட் உங்களோட ஒர்க் ரெஸ்பெக்டிவ் ஒர்க் மேலே எவ்வளோ பேருக்கு இவ்வளோ அடுலேஷன் அண்ட் மரியாதை இருக்குது. அண்ட் சினிமாவில் வந்து மொத்த அட்ராக்ட் ஆகுறது வந்து இந்த விஷுவல் பார்ட் ஆஃப் த
ஸ்டோரி டெல்லிங் தான். அதனால் யூ ஹவ் நோ க்ளூ ஹவு மெனி பீப்புள் ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க் அண்ட் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுல நிறைய இளைஞர்களுக்கு அக்கறையும் எதிர்பார்ப்பும் இருக்குது. கீப் ராக்கிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஏன்னா எனக்கு டீட்டெயில்டாக நான் பேசணும்னு நினச்சி அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த வாட்டி நம்ம எப்படி ஹவு டு லைட் ஸ்டில் லைஃப் அந்த மாதிரிலாம் நம்ம அடுத்த டியூட்டோரியல் ஒன்று பண்ணுறோம். வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவர் பார்க்குறதுக்கு ஆக்டர் ஜீவா மாதிரி இருக்கார் அப்படின்றதையும் நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் கேஎம்பி சார், ரொம்ப 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 நன்றி. எனக்கு தெரிஞ்ச சினிமாடோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான ஆட்கள் சினிமா பொறுத்தவரை. அண்ட் அவங்களுக்கு வந்து எப்போ ஒரு அடுத்த படம் வரும்னு தெரியாமல் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால் வந்து கண்டினியூ டு சர்வ் தி இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தி தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் தலை, நன்றி.